பழைய பாட்டு. உலகத்திலேயே ரொம்ப பழமையான பாட்டு எது? இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நான் ஹாப்பியா இருக்கிறதுக்காக இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. உலகத்திலேயே ரொம்ப பழமையான பாட்டு எதுன்னா ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த பாட்டை உருவாக்குனது மில்டரட் பாட்டிகில் அப்படிங்கிற ரெண்டு ஸ்கூல் டீச்சர்ஸ். இது 1893 குட் மார்னிங் டு யூங்கிற சிங்கிள் பாட்டு ரிலீஸ் ஆகுது. மக்கள் மத்தியில குட் மார்னிங் டு யூ எதிர்பார்த்த அளவு வரவேற்பு பெறல. வெறும் ரெண்டு வார்த்தையை மாத்தி அமைச்சதுனால வேர்ல்டு ஹிட் அடிக்குது ஹாப்பி பர்த்டே சாங். அது என்ன வார்த்தைனா, இது 1935 ஏற்கனவே ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாப் ஆன குட் மார்னிங் டு யூ பாட்டுல இருந்த குட் மார்னிங்ற வார்த்தையை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஹாப்பி பர்த்டேங்கிற வார்த்தையை சேர்க்கிறாங்க. காலங்காத்தால குட் மார்னிங் சொன்னா எப்படி விளங்கும்? விளங்காது. ஆனா இதுக்கு மாத்திரமெடி ஒண்ணு இருக்கு, இதோட கூட்டுத்தொகை 9 வருது. குட் மார்னிங் வார்த்தையே எடுத்துட்டு இங்க போட்டீங்கன்னு வைங்க, சூப்பரா இருக்கும். இப்ப படிங்க ஹாப்பி பர்த்டே. சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. இன்னும் வரைக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் யாருக்காவது பிறந்த நாள்னா அதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஹாப்பி பர்த்டே சாங்க தான் பாடுறாங்க. இன்னைக்கு புதுசா இந்த உலகத்தை பார்த்த எல்லா குழந்தைகளுக்கும், இந்த இனிய நாள்ல பிறந்த நாள் கொண்டாடுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க.